Bye, Nickum. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் புவியியல் அமைவிட மற்றும் இயற்கை அமைகளில் பார்ட் ஒன்னும் பார்க்க போகிறோம் பிளேலிஸ்ட்டில் இந்த டாப்பிக்கில் எல்லா வீடியோஸும் கொடுத்துருப்போம் ஸோ பார்க்காதீங்க போய் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம தமிழ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லெஸனாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பு கீழே வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனா கொஸ்டின் எடுத்து போட்டுகிட்ருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேபில் அந்த ஷேர் லிங்க் பண்ணியிருப்பேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் பேர் வந்து ரே தமிழ் சரிங்களா ஜி கே டாப்பிக்கலேயே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக இல்லாமல் கன்ஃபியூஸாக இருக்கும் ஸோ அதனால தான் ஒரு தனி சேனலில் அதை போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாதீங்களோ பண்ணிக்கோங்க சரிங்களா முதல் கேள்வி பார்க்கலாம் இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு இந்தியா பரப்பளவில் உலகின் எத்தனையாவது பெரிய நாடு விடை ஏழாவது பெரிய நாடு சரிங்களா ஸோ உலக அளவில் ஸோ பரப்பளவில் நாடுகளை வந்து தரவரிசைப்படுத்துகிறோம் அப்படின்னா ஸோ நம்ம இந்தியாவில் எத்தனாவது இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாவது இடத்துல வரும் சரிங்களா ஸோ உலக அளவில் பரப்பளவில் நம்ம இந்தியா வந்து ஏழாவது இடத்துல இருக்குது சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியா பரப்பளவில் ஆசிய கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நாடு இந்தியா பரப்பளவில் ஆசிய கண்டத்தில் எத்தனையாவது பெரிய நாடு விட இரண்டாவது பெரிய நாடு ஸோ உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் ஏழாவது இடம் அதுவே ஆசிய கண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவில் இரண்டாவது இடத்துல இருக்குது சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா பரப்பளவு ஸோ நம்ம நாடு வந்து எவ்வளோ பெருசு உலக அளவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாவது இடம் ஆசிய கண்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாவது இடம் சரிங்களா அடுத்து இரண்டாவது கேள்வி இந்தியாவின் நிலப்பரப்பு டே சதுர கிலோமீட்டர் இந்தியாவின் நிலப்பரப்பு டேஸ் சதுர கிலோமீட்டர் ஸோ எப் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிலம் இருந்ததுன்னா அது இவ்வளோ சதுரடி இருக்குது நம்ம வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா அது இவ்வளோ சதுரடினு மென்ஷன் பண்ணுறீங்களா ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியா ஃபுல்லாக வந்து கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ நிலப்பரப்பு அது எத்தனை சதுர கிலோமீட்டரில் இருக்குது தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் ரவுண்டாக வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவுடைய நிலப்பரப்பு முப்பத்தி ரெண்டு லட்சம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க இந்திய நிலப்பரப்பு புவியின் மொத்த பரப்பளவில் எத்தனை சதவிகிதம் ஆகும் இந்திய நிலப்பரப்பு புவியின் மொத்த நிலப்பரப்பில் எத்தனை சதவிகிதம் ஆகும் விடை ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் லைட்டா அதாவது என்னன்னா உலகத்தோட மொத்த நிலப்பரப்பையும் சொல்கிறாங்க அது கடல் எல்லாத்தையும் சேர்த்தி சரிங்களா ஸோ ஏன்னா நம்ம நிலப்பரப்பு அப்படிங்கிறது ஏன்னா கடல் தான் வந்து முக்கால்வாசி இருக்குது நிலப்பரப்பே கால்வாசி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டோட்டலான மொத்த நிலப்பரப்பில் நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்பு எத்தனை அதாவது நூற்றுக்கு நம் உலக உலகங்கிறது நூறு சதவீதம்னு வச்சுக்கோங்க ஸோ அதில் நம்ம இந்தியா எத்தனை சதவீதம் இருக்குது அப்படின்னா வெறும் ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் தான் இருக்குது சரிங்களா ரெண்டு புள்ளி நாலு சதவிகிதம் மூன்றாவது கேள்வி இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நில எல்லைகளை கொண்டுள்ளது ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்திய நில இந்திய இந்தியாவுடைய வரைபடம் இருக்கு இல்லைங்களா வரைபடத்தை நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா ஸோ அந்த அவுட்லைன் தானே வரைவோம் சரிங்களா அந்த அவுட்லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நில எல்லை சரிங்களா ஸோ அந்த நில எல்லை அப்படிங்கிறது டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ நம்ம இந்தியாவுடைய நில எல்லை அப்படிங்கிறது மொத்தமாக எத்தனை கிலோமீட்டர் தான் கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் ஸோ இந்தியாவுடைய உடைய நில எல்லை அப்படிங்கிறது பதினஞ்சாயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களிலும் கொண்டுள்ளது இந்தியா எத்தனை கிலோமீட்டர் நீண்ட கடற்கரை பகுதியை மூன்று பக்கங்களிலும் கொண்டுள்ளது சோ நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் கடற்கரை கிடையாது தென் இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை அப்படிங்கிறது அதாவது மூணு கடல் ஸோ அரபிக்கடல் வங்காள விரிகுடா அதுக்கப்புறம் இந்திய பெருமுடல் ஸோ இந்த தீ அதாவது பார்த்தீங்கன்னா தென் இந்தியான்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த தீபஹர்த்த பகுதி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பக்கம் வந்து கடலால் சூழப்பட்டிருக்கும் சரிங்களா ஸோ அப்போ அதோடைய அவுட்லைன் அப்படிங்கறத வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை தான் சொல்லுவோம் ஸோ அதோட அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையாக இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த கடற்கரையுடைய நீளம் அதாவது இந்த மூணு வருது இல்லைங்களா ஸோ இந்தியாவுடைய அந்த நீ இந்த கடற்கரை பகுதி மூணு பக்கலால மூணு பக்கங்களாலும் சூழப்பட்டுள்ள கடற்கரை பகுதி இருக்கு இல்லைங்களா ஸோ அதுதான் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஸோ ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் அளவுக்கு கடற்கரை பகுதிகளை கொண்டிருக்கு நம்ம இந்தியா சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் மற்றும்

பிளஸ் அதோட வந்து பிளஸ் கூட்டிக்கோங்க பிளஸ் வந்து இந்த என்ன சொல்கிறது தீவு கூட்டங்கள் இருக்கு இல்லைங்களா அதோடய நிலை எல்லை கடற்கரை எல்லையும் சேர்த்தோம்னா மொத்தம் எவ்வளோனா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஸோ இப்போ நில எல்லைகள் மொத்தமாக எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவுடைய நில எல்லை ஸோ அதே மாதிரி மூணு பக்கம் இருக்கு இல்லைங்களா இந்த மூணு பக்கங்கள் கடனால் சொல்லப்பட்டுருக்கு இல்லைங்களா ஸோ அதோடைய நீண்ட கடற்கரை பகுதியுடைய எல்லைன்னு பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நீண்ட கடற்க இந்தியாவுடைய கடற்கரை எல்லை ப்ளஸ் தீவு கூட்டங்களுடைய கடற்கரை எல்லை ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர்

கூட தன்னுடைய எல்லையை வந்து பகிர்ந்துக்குது அப்படின்னு சொல்றாங்க நில எல்லை அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ தென் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிறைய நாடுகள் கூட நம்ம இந்திய நாடு வந்து எல்லையை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுல எந்த நாட்டு கூட வந்து அதிகமாக நம்ம இந்தியா நில எல்லையை பகிர்ந்துக்குது அதாவது அந்த நில எல்லைங்கிறது அந்த அந்த நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் அதிக கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அதுதான் சொல்றாங்க சரிங்களா ஸோ இது எந்த நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வங்காள தேசம் ஸோ வங்காள தேசத்துக்கும் நம்ம நாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட அந்த நில எல்லை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் ஸோ அது எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்சமாக தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது இந்தியா எந்த நாட்டுடன் குறைந்தபட்சமாக தன் எல்லையை பகிர்ந்து கொள்கிறது வீடை ஆப்கானிஸ்தான் ஸோ ஆப்கானிஸ்தான் கூட தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து நிலையிலேயே பகிர்ந்துக்குது ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் சரிங்களா ஸோ ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம் சார் அதாவது என்னன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வங்காளதேசத்து கூட அதிகமாக எல்லையை பகிர்ந்துக்குது ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஸோ அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட வந்து குறைவாக நிலையிலேயே பகிர்ந்துக்குது ஸோ அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு கிலோமீட்டர் ஆறா ஐந்தாவது பாருங்கள் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் டாபிக்ல வந்து முதல் டாபிக் சரிங்களா சிலபஸ்ல புவியல்ல இது முதல் டாபிக்கா வரும் சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய அமைவிடம் இயற்கை அமைப்புகள் சோ இந்தியாவுடைய அமைவிடம் அப்படிங்கிறது சோ எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலயும் வந்து பாத்தீங்கன்னா டென்த் புக்ல நீட்டாவே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதுதான் ஐந்தாவது கேள்வி பாருங்க இந்தியாவின் நில எல்லைகள் சோ இந்தியாவுடைய நில எல்லைகள் அப்படிங்கிறது திசையை வத்து திசையை வச்சு சொல்லியிருக்காங்க அதையும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சோ மேற்கு பக்கம் இந்தியாவுடைய நில எல்லையா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்சர் வந்து பாகிஸ்தான் சரிங்களா சோ மேற்கு பக்கம் அப்படின்னா குஜராத் ஸோ குஜராத்துக்கு அந்த ஆண்டெல்லாம் அப்படின்னா பார்த்தோம் அப்படின்னா சரி பாகிஸ்தான் போயிடும் சரிங்களா ஸோ மேற்கு பக்கத்தில் இந்தியாவுடைய நில எல்லை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க வடமேற்கு ஸோ இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இந்தியாவுடைய நில எல்லையாக இருக்க நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமேற்கு வடக்கு அப்படிங்கிறது மேல் டாப்ல மேற்கு அப்படிங்கிறது இந்த குஜராத் பகுதிக்கு ஸோ அது ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வரும் சரிங்களா ஸோ அந்த பகுதியில் இருக்க நாடு வந்து ஆப்கானிஸ்தான் ஸோ மேற்கு அப்படின்னா பாகிஸ்தான் வடமேற்கு அப்படின்னா ஆப்கானிஸ்தான் சரிங்களா அதாவது வடக்கு மேற்கு ரெண்டுக்கும் நடுவில் ஆப்கானிஸ்தான் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்து பாருங்க வடக்கு ஸோ இந்தியாவுடைய வடக்கு நிலை எல்லை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்குனா மேல டாப்ல ஸோ என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீனா நேபாளம் பூடான் சீனா நேபாளம் பூடான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இமயமலை இமய வடக்கில் தான் வந்து இமயமலை இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் வந்து நிறைய வந்து அந்த தகராறு அதாவது நில எல்லை தகராறு வந்து போயிட்டே இருக்குது இன்னமும் போயிட்டே இருக்கு இல்லைங்களா அதுதான் ஸோ வடக்கு பக்கத்தில் எந்தெந்த நாளில் நாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனா நேபாளம் பூடான் ஸோ நேபாளம் பூடான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து நம்ம இந்தியா கூட வந்து சிறந்த முறையில் நட்புறவோடு இருக்காங்க சீனாவும் வந்து நா நட்புறவோடு தான் இருக்காங்க பட் நில எல்லையில் இன்னமே வந்து பார்த்திங்கன்னா தகராறு இருந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ வடக்கு பக்கத்தில் சீனா நேபாளம் பூடான் சரிங்களா அடுத்து கிழக்கு பக்கம் ஸோ கிழக்கு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த என்ன சொல்கிறது மியான்மர் மணிப்பூர்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பக்கம் அந்த பக்கம் நில எல்லை கொண்ட நாடுகள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் மியான்மர் வங்காளதேசம் மியான்மர் ஸோ புரியுது இல்லைங்களா ஏன்னா இதுக்கு கீழே அப்படியே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கடல் இருக்கும் ஸோ அதனால் எந்த நாடு கூடயும் நம்ம கனெக்டாக தேவையில்லை சரிங்களா ஏன்னா இலங்கைக்கு நடுவில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நீர்ச்சந்தி போகும் ஸோ அது கனெக்ட் ஆகாது ஸோ அப்படி பார்க்குறப்ப மேல வட இந்தியாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நில எல்லைகள் கொண்ட நாடுகள் இருக்கும் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மேற்கு பக்கம் பாகிஸ்தான் வடமேற்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வடக்கு பக்கம் பார்த்திங்கன்னா சீனா நேபாளம் பூடான் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா வங்காளதேசம் மியான்மர் ஆறாவது கேள்வி பாருங்க இந்தியாவின் நீர் எல்லைகள் ஸோ நம்ம நிலை எல்லைகள் பார்த்துட்டோம் நீர் எல்லைகள் அப்படிங்கிறது எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பக்கம் வந்துடும் சரிங்களா ஸோ இந்தியாவுடைய நீர் எல்லைகள்ல தெற்கு பக்கம் இருக்கிறது எது சரிங்களா ஸோ தெற்கு பக்கம் இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வடக்குனா மேலே தெற்குன்னா கீழே இல்லைங்களா தெற்குல என்ன இருக்கும் இந்திய பெருங்கடல் இருக்கும் ஸோ தெற்கு நீர் எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் அடுத்து பாருங்கள் கிழக்கு நீர் எல்லை ஸோ கிழக்கு பக்கம் அப்படின்னா இந்த பக்கம் தெரியுது இல்லைங்களா சென்னை மேக்ல பாத்தீங்கன்னா சென்னை இருக்க பக்கம் தான் கிழக்கு பக்கம் ஸோ அங்கே என்ன வந்து கடல் இருக்குது அப்படின்னா வங்காள விரிகுடா சரிங்களா அடுத்து பாருங்க மேற்கு பக்கம் ஸோ மேற்கு பக்கம் இந்த பக்கம் சரிங்களா ஸோ மேற்கு பக்கம் என்ன நீர் எல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அரபிக் கடல் ஸோ நம்ம இந்தியாவுடைய மூன்று நீர் எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெற்கு பக்கம் இந்திய பெருங்கடல் கிழக்கு பக்கம் வங்காள விரிகுடா

ஸோ இப்போ இந்தியாவுடைய பரவல் அப்படிங்கிறது நிறைய வகையில் பார்த்தோம் ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் அச்ச தீர்க்க ரேகை ஸோ அந்த தீர்க்க ரேகையில் எவ்வளோ இலையில நம்ம இந்தியா அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா நம்ம இந்தியாவுடைய அமைவிடம் பரவல்னு சொல்லிட்டு தான் டா சிலபஸ் டாப்பிக்கு இருக்குது நம்ம அப்படி எல்லா வகையிலும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா ஸோ அதுதான் ஸோ இதில் பாருங்கள் எயிட்டில் ஃபர்ஸ்ட் பாருங்கள் இந்தியா டேஸ் வட அச்சம் முதல் டேஸ் வட அச்சம் முறை பரவியுள்ளது இந்தியா ட இதில் பார்த்தீங்கன்னா அச்சம் அச்சம் தனியாக தீர்க்கம் தனியாக ஸோ அச்சத்தில் எவ்வளோ தூரத்துல இருந்து எவ்வளோ தூரத்தில் பரவீருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அச்சம்னா கிடைமட்டம் சரிங்களா தீர்க்க கோடுகள் அப்படின்னா செங்குதா ஸோ கிடைமட்டமா மட்டமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் அது பரவிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி நாலு டேஷ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு டேஷ் வட வட அச்சம் வரை பரவியிருக்கு ஸோ அச்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வட அச்சம் எதுனா எட்டு டிகிரி நாலு டேஷ் வட அச்சத்துலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி ஆறு டேஷ் வட அச்சம் வரலும் பரவி இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தீர்க்கம் அந்த தீர்க்க கோடுகள் அந்த வரிசையில் எவ்வளோ தீர்க்க

தீர்க்கத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தீர்க்க கோடுகள் இருக்கு இல்லைங்களா செங்குத்தா வரையறப்பட கோடு ஸோ அப்படி போயிட்டே இருக்கும் அந்த கோடுகள் உலகம் ஃபுல்லாக அந்த கோடுகளை வந்து கற்பனை கோடுகள் வரைஞ்சிருப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து எந் எத்தனை தீர்க்க கோடுகளுக்குள்ள இருக்குது தான் கொஸ்டின் சரிங்களா ஸோ நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு டிகிரி ஏழு டேஷ் முதல் தொண்ணூத்தேழு டிகிரி இருபத்தஞ்சு டேஷ் டேஷ் கிழக்கு தீர்க்கம் வரலும் பரவியிருக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் அச்சு பரவல் படி இந்தியா முழுவையும் எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது அச்ச தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுமையும் எந்த அரைக்கோளத்தில் பரவியுள்ளது சோ நம்ம என்ன சொல்றது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வட அரைம் தென்னரைக்கோலம்னால் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம புவியியலை படிச்சிருக்கோம் சரிங்களா வடாரைக்கோளம் தென்னரைக்கோளம்னு படிச்சிருக்கோம் இல்லைங்களா ஸோ அந்த உலக அளவில் அப்படி கம்பேர் பண்ணுறப்ப நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எந்த அரைக்கோளத்தில் இருக்குன்னா கேட்குறாங்க ஸோ ஆன்சர் என்னன்னா வடகிழக்கு அரைக்கோளம் சரிங்களா வடகிழக்கு அரைக்கோளத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்து எட் ஒன்பதாவது கேள்வி பாருங்க இந்தியாவின் அமைவிடம் ஆசியாவை பொறுத்து டேஸ் இந்தியாவின் அமைவிடம் ஆசியாவை பொறுத்து டேஸ் ஸோ நம்ம இந்தியாவுடைய அமைவிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தை பொறுத்து எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னா கேள்வி கேக்குறாங்க சரிங்களா ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஸோ ஆசிய கண்டம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு இருக்கலாம் கிழக்கு மேற்குனா புரியுது இல்லைங்களா ஸோ எப்பயுமே இந்த கிழக்கு மேற்குக்கு நான் ரெண்டே ரெண்டு விஷயத்தை தான் சொல்லுவேன் ஸோ மேற்குனா குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க கிழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ என்ன சொல்கிறது வங்காளம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அந்த எல்லைப்பகுதி ஏதோ ஒரு எல்லை பகுதி ஸோ அந்த பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு நாடோ அல்லது மாநிலத்தையோ ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மறக்காது சரிங்களா ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு கிழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவிற்கு மத்தியிலும் ஆசியாவின் தென் பகுதியிலும் ஸோ இது வந்து இந்தியாவுக்குள்ளே இல்லை ஸோ டோட்டலாக ஆசிய கண்டத்து அளவில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த ஆசிய கண்டத்துக்கு கிழக்கு பக்கம் மேற்கு பக்கத்தோ அந்த ஆசியா கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் ஆசியா இருக்குது இல்லைங்களா ஸோ அதுக்கு நடுவுலையும் அதே மாதிரி ஆசியாவிற்கு தெற்கு பக்க பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுடைய அமைவிடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து பாருங்க இந்திய பெருங்கடல் வழிபாதை எந்த நாடுகளை எல்லாம் இணைத்து இந்தியாவிற்கு அமைவிட முக்கியத்துவத்தை அளிக்கிறது பெருங்கடல் சரிங்களா அதாவது இந்திய பெருங்கடல் வழிபாதை இந்திய பெருங்கடல் கீழே இருக்கு இல்லைங்களா தெற்கு பகுதியில் கீழே இந்திய பெருங்கடல் இருக்கு ஸோ அந்த பகுதிக்கு நீர்வழிப்பாதை இருக்கும் இல்லைங்களா அந்த நீர்வழிப்பாதை அப்படிங்கிறது எந்தெந்த நாடுகள்லாம் இணைக்கிற அளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஸோ கேக்குறாங்க என்னன்னா மேற்கு மேற்கு பக்கம் அப்படின்னா இந்த சரி அமெரிக்கா ஐரோப்பா அந்த மாதிரி போயிடும் சரிங்களா ஸோ மேற்கில் உள்ள ஐரோப்பா நாடுகளையும் கிழக்காசிய நாடுகள் கிழக்காசிய நாடுகள் அப்படின்னா இந்த பக்கம் சரிங்களா அதாவது சிங்கப்பூர் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா மலேசியா ஸோ இந்த பக்கம் சரிங்களா ஸோ மேற்குல ஐரோப்பா நாடுகளையும் அதே மாதிரி கிழக்கு பக்கம் கிழக்காசிய நாடுகளையும் இணைக்குது இது இந்திய நீர்க்கடல் பாதை ஸோ அங்கேருந்து வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஸோ ஒரு வழி பாதி சூயஸ் கால்வாயும் போட்டிருப்பேன் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த சிலபஸில் சீய டாப்பிக்கில் அது போட்டிருப்பேன் சூயஸ் கால்வாய் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு ஐரோப்ப நாடுகள்லாம் வந்து எப்படி வராங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சூயஸ் கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூயஸ் கால்வாய் மட்டும் அங்கே இல்லை அப்படின்னா ஆக்சுவலி சுற்றிட்டு வரும் நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு ஐரோப்பிய நாடுகளில் வந்து சூயஸ் கால்வாய் அங்கே இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சுற்றிட்டு வரணும் ஸோ சூயஸ் கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று சரிங்களா அது செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கடல் சரிங்களா அதனால் சூயஸ் கால்வாய் வந்து ரொம்பவே ஒருவேளை ஒரு கால்வாய் இல்லை அப்படின்னா நம்ம இந்தியாவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையேயான நீர்வழி போக்குவரத்து ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும் சரிங்களா அதுதான் வந்து சொல்றாங்க இந்தியாவின் மேற்கு கடற்கரையை இணைப்பது எது இந்தியாவின் மேற்கு கடற்கரை இணைப்பது ஸோ இந்தியாவுடைய மேற்கு கடற்கரை அப்படிங்கிறது எதெல்லாம் இணைக்குது அப்படின்னா மேற்கு கடற்கரை அப்படின்னா இந்த பக்கம் சரிங்களா சென்னை இந்த பக்கம் இருக்குது அப்படின்னா சென்னை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் அப்படின்னா ஸோ அதுக்கு ஆப்போசிட் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரை அந்த மேற்கு கடற்கரை அப்படிங்கிறது எதெல்லாம் இணைக்குது அப்படின்னா மேற்கு ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளை இணைக்கிறது ஸோ அதை மேப் மேப்போச்சி பக்கத்தில் அப்படியே பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ மேற்கு பக்கம் அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மேற்கு பக்கம் அப்படின்னா ஆசியா வந்து நம்ம இந்தியாவுக்கு மேலே ஆசியா வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் பாதிப்பாதே தெரியும் ஸோ அப்பதான் மேற்கு ஆசியா ஸோ நம்ம இந்திய கண்டத்துக்கு இந்தாண்ட பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா கண்டம் இருக்குது இல்லைங்களா ஸோ ஆப்ரிக்கா ஸோ அதுக்கப்புறம் அந்த ஐரோப்பா கண்டம் சரிங்களா ஸோ இப்படி இந்த மேற்கு கடற்கரை அப்படிங்கிறது அங்கே ஸோ அந்த கடற்கரையெல்லாம் வந்து இந்த நாடுகளை இணைக்குது சரிங்களா அடுத்து பாருங்க இந்தியாவின் கிழக்கு கடற்கரை இணைப்பது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்காசி நாடுகள் ஸோ கிழக்காசி நாடுகள்னா இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மலேசியா சிங்கப்பூர்லாம் இருக்குது தீவு நாடுகள் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி கிழக்காசி நாடுகள் தென்கிழக்கு நாடுகளை வந்து இணைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரை ஸோ இது எல்லாமே மேப் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பத்தாவது கேள்வி உலக உரண்டையில் கிழக்கு மேற்காக அதாவது கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடுகள் உலக உருண்டையில் கிழக்கு மேற்காக அதாவது கிடைமட்டமாக செல்லும் கற்பனை கோடுகள் ஸோ கிடைமட்டமாக போகிறது அதாவது பார்த்திங்கன்னா குஜராத்திலருந்து ஸோ இந்த பார்த்திங்கன்னா தேசம் முறையில் இப்படி கிடைமட்டமாக போகுது இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அச்சக்கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா அச்சக்கோடுகள் கோடுகள் செகண்ட் பாருங்கள் உலக உரண்டையில் வடக்கு தெற்காக அதாவது செங்குத்தாக செல்லும் கற்பனை கோடுகளின் பெயர் ஸோ அதே உலக உருண்டையில் மேலிருந்து கீழே வடக்கு தெற்காக போகிற செங்குத்தான ஒரு கற்பனை கோடுகளுடைய பெயர் தான் வந்து தீர்க்கக்கோடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா இந்த அச்சக்கோடு தீர்க்க இம்பார்ட்டன்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சிலபஸில் அதாவது பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி சிலபஸில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாக்ரஃபி சில சிலபஸ் கிடையாது சயின்ஸ் சிலபஸில் வந்து பேரண்டம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன் ஸோ பார்க்காதீங்க அதில் பார்த்துக்குவோம் அதில் இன்னுமே ரொம்ப டீடெயில்டாக கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ பதினாறாவது கேள்வி பாருங்கள் ஒரு தீர்க்க இருந்து மற்றொரு தீர்க்கக்கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு எவ்வளவு ஸோ தீர்க்க கோடுகள் அப்படிங்கிறது செங்குத்தாக வரையப்படுறதா தீர்க்கக்கோடுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் ஒரு தீர்க்க இருந்து இன்னொரு தீர்க்க கோடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாலு நிமிடங்கள் ஆகும் சரிங்களா அடுத்து பாருங்க ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற்றொரு அச்சக்கோட்டிற்கு உள்ள தொலைவு எவ்வளவு விடை நூத்தி பதினோரு கிலோமீட்டர் விடை நூத்தி பதினோரு கிலோமீட்டர் ஸோ ஒரு அச்சக்கோட்டிலிருந்து மற் மற்றொரு அச்சக்கோட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் எவ்வளோ தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஸோ தீர்க்கக்கோடில் ஒரு தீர்க்கக்கோட்டிலேருந்து இன்னொரு தீர்க்கக்கோட்டுக்கு போகிறதுக்கு டைம் வந்து நாலு நிமிடம் ஸோ அச்சக்கோட்டில் ஒரு அச்சக்கோட்டிலேருந்து மற்றொரு அச்சக்கோட்டு போகிறதுக்கான தொலைவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஸோ நாலு நிமிடம் நூற்றி பதினோரு கிலோமீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டாவது கேள்வி மேற்கில் உள்ள குஜராத் முதல் கிழக்கில் உள்ள அருணாச்சல பிரதேசம் வரை இந்தியா ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகளை கொண்டுள்ளது ஸோ மேற்குல குஜராத் ஸோ இருந்து கிழக்கு பக்கம் இருக்க அருணாச்சல பிரதேசம் வரும் சரிங்களா இது வந்து இந்தியாவுடைய எல்லைகள் வச்சுக்கோங்களேன் ஸோ இதில் இருந்து இவ்வளோ தூரம் வரும் ஏறத்தாழ எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்கு ஸோ தீ தீர்க்கக்கோடுகள் வந்து பாத்தீங்கன்னா வரிசையாக நம்ம இதில் அமைஞ்சிருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம இந்த குஜராத்ல இருந்து அருணாச்சல பிரதேசம் வரலாம் எத்தனை தீர்க்க கோடுகள் இருக்குன்னா கேக்குறாங்க சோ ஆன்சர் என்னன்னா முப்பது தீர்க்க கோடுகள் இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க புவியானது தன் அச்சில் சுழன்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது புவியானது தன் அச்சில் சுழன்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க கோடுகளை கடக்கிறது சோ நம்ம பூமி சுழல இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் பார்த்தீங்களா இல்லைங்களா சோ அப்படி இருபத்தி நாலு மணி நேரம் தன்னை தானே சுத்திக்கிறப்ப எத்தனை தீர்க்க கோடுகளை அது கடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது தீர்க்க கோடுகளை அது கடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்றாங்க சரிங்களா அடுத்து பாருங்க குஜராத் மாநிலத்திற்கும் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலத்திற்கும் உள்ள தல நேர வேறுபாடு எவ்வளவு குஜராத் மாநிலத்திற்கும் அதே மாதிரி இந்த அருணாச்சல பிரதேச மாநிலம் இருக்கு இல்லைங்களா இந்த ரெண்டு மாநிலத்திற்கும் இடைப்பட்ட தல நேர வேறுபாடு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது என்னன்னா இருபத்தி ஒன்னு எட்டு இன்ட்டு நாலு நிமிடம் ஈக்குவல் டு ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடுகள் டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்க கொடுக்க நாலு நிமிடம் இல்லைங்களா தான் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு மணி ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் பன்னெண்டு வினாடிகள் சரிங்களா